தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா காலத்தில் மட்டும் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட சாதிய வன்கொடுமை தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக இயக்குனர் ப. ரஞ்சித் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது, உலகெங்கிலும் கொரோனா பெரும் கொடூரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பற்றிய கேலி பேச்சுகளை பரப்பி கிண்டலடித்துக் கொண்டிருந்தோம். நிலைமையின் தீவிரத்தை தாமதமாகவே உணர்ந்து கொண்டாலும் அரசு அறிவித்த பொது ஊரடங்கிற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்நோய் பற்றிய பீதிக்குள் நாம் நுழைந்தோம். அந்த பீதி இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பல்வேறு இடர்பாடுகளை தாங்கி நாம் அனைவருமே கொரோனாவிற்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நோய் தொற்றினால் நாம் இறந்து விடுவோமோ என்கிற அச்சத்தை போக்குவதற்காக நமக்கு நோயுடனே வாழ பழகிக் கொள்வோம் என்று அரசு தரப்பு இப்போது நழுவுவதையும் காண முடிகிறது. இந்த கொரோனா பேரிடரால் உலகமும் இந்தியாவும் என்னவெல்லாம் மாற்றங்களை சந்திக்க போகிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரடங்கு காலத்தில் பெரும்பாலான குற்ற நடவடிக்கைகள் குறைந்திருப்பதும் மனிதநேய தன்மையின் பொருட்டு சக மனிதனுக்காக உதவிகள் பெருகியதும் பாராட்டுக்குரியவைகள். ஆனால் வழக்கம் போல நம் தமிழகத்தில் கொரோனாவை விட கொடிய நோயான சாதிவெறி அதே உயிர்ப்புடன் தன் கோர தாண்டவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா காலத்தில் நமக்கு தெரிந்து தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான சாதி வன்கொடுமை தாக்குதல்கள் தலித் மக்களின் மேல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இச்சம்பவங்கள் யாவும் எத்தனை பேரிடர் வந்தாலும் இந்த மனிதர்கள் மனதில் தேய்க்கி வைத்திருக்கிற சாதிவெறி வன்மத்தை மட்டும் விட்டொழிக்க மாட்டார்கள் என்று பலிதரும் உண்மையை மிக தீர்க்கமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் டி கோனா காவாடி ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்சவல்லியை சாதியின் பெயரால் பணி செய்ய விடாமல் தடுத்து அவர் மீது சாதிய வன்மத்தை காட்டிய சாதிவெறி கும்பல் தொடங்கி நேற்றிரவு தூத்துக்குடி அருகே நிகழ்த்தப்பட்ட இரட்டை கொலை வரை நம் தமிழ் மக்கள் சாதி வன்மம் முற்றி போய் சக மனிதனாகிய சகோதரனாகியவர்கள் மீது எவ்வித அச்சமும் இன்றி சாதி வன்கொடுமைகளை இந்த நெருக்கடியான காலத்திலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் ஒரு சிறந்த முற்போக்கு மாநிலம் என்று நாம் என்னதான் பெருமையாக பேசிக்கொண்டாலும் சாதிக்கு எதிரான மனநிலையை கட்டி எழுப்புவதில் நாம் இன்னும் தேக்க நிலையிலே தான் இருக்கிறோம். திராவிடம், தமிழ் தேசியம், கம்யூனிசம் என்று கருத்தியல் தளத்தில் பல தலைவர்களும் பல துணை அமைப்புகளும் சாதிக்கு எதிராக இருக்கிற போதும் உழைக்கும் வர்க்க விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் மேல் இந்த கொரோனா காலத்திலும் தொடுக்கப்படும் சாதிவெறி வன்முறைகள் ஏன் ஏற்படுகிறது என்பதையும் சாதி ஒழிப்பு தளத்தில் நாம் எத்தகைய நிலையில் இருக்கிறோம் என்பதையும் கட்டாயம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்தியே ஆக வேண்டும். கொரோனா நோய் தொற்று எப்படி நம் முன் தீர்மானங்களை நொறுக்கி போட்டுக் கொண்டிருக்கிறதோ அதே போல் நம்மிடையே இருக்கும் இசங்களும் கொள்கைகளும் சாதி வெறியின் போக்கை எந்த விதத்திலும் மடைமாற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. இதனை நாம் அறிந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால், தமிழகத்தில் 44 தனி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் ஏதோ ஒரு கட்சியின் உறுப்பினராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்த தனி தொகுதி வேட்பாளர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை கொண்டு இம்மாதிரியான பாதிப்புகள் நடைபெறும் போது கூட இம்மக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை என்பதே வேதனை. இந்த தோல்வியை எல்லோரும் ஒப்புக்கொண்டு இந்த மனித சமூகத்தின் மீது இன்றியமையாத மனித தன்மையை, மனித மாண்பை மீட்க நம்மை நாமே பரிசோதனைக்கு உட்படுத்தி உண்மை கண்களை திறந்து இந்த கொரோனா காலத்திலும் உயிர்த்திருக்கும் சாதியை எப்படி அழித்தொழிப்பது, தலித் வெறுப்பை எப்படி அழித்தொழிப்பது என்ற முன்னெடுப்பை நாம் செய்தே ஆக வேண்டும். இதனை இப்போது நாம் செய்ய தவறினால் இந்த நூற்றாண்டின் கொடுந்துயருக்கு நாம் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.